வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து விசிறுவலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து நண்டுமம் வந்திருக்காங்க. நம்ம அண்ணன் வந்து இப்போ வீச போகிறாங்க. இந்த இப்போ தண்ணி இவ்வளவுக்கு தண்ணி இருக்குது, வத்தில் ஓடலை, கொஞ்சம் நல்லா வத்துச்சுன்ட்டு வச்சுக்கோங்களேன். இந்த அம்மாசிக்கு பௌர்ணமிக்கு இப்படி சமயம்தான் வத்தில் ஓடும். நல்லா அந்த தண்ணி கடத்துலாம் வற்றா போனோடனே அந்த எங்கள் மற்ற சொந்தக்காரங்க தான் வீட்டில் வீச்சு வலையை வச்சு வீசுவாங்க. எனக்கு வீச தெரியாது, நான் நண்டு பிடிக்க மட்டும்தான் தெரியும், மீன் பிடிக்க தெரியும், இந்த வலையை வச்சு வீச தெரியாது. பண்ண வீச போகிறாங்க, அந்த வீசுவாங்க. பாருங்க, ஒரு பாடுலயே இவ்வளவு மீன் பட்டிருக்கு. இப்ப இந்த மீனை கழிக்கணும். இந்த என் தம்பி தான் விட்டான் வலைய. இது ஊடகம், இந்த ஓதா செப்பிலி வெள மீன், எல்லா மீனும் பட்டிருக்கு. ஒரு வீச்சிலேயே இவ்வளோ மீன் பட்டிருக்கு. இந்த இது ஓதா பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஓதாவுனா திங்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது வெள மீன், இந்த துள்ளுது பாருங்க, வால் துள்ளுதான். இப்படி உடனே பிடிக்கிற மீன், இப்படி பிடிச்சி தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். இது பண்டாரி, சீக்கிரமாக சாவையே செய்யாது. அப்படி உள்ள மீன் அந்த மீன். மறுபடி ஓராவை தட்டிக்கிறேன். ஊடகம், இந்த இது ஊடகம். ஒரு பாட்டிலே இவ்வளவு மீன் பிடிச்சிருப்போம், பார்த்துக்கோங்க. இந்த மறுபடி ஓரா, இது ஓரா. இது கையில குத்திடக்கூடாது, குத்திட்டுண்டா ரொம்ப கடுக்கும், கையை கடுப்பாக அவிடும். ஆஸ்பத்திரியில் போய் ஊசி தான் போடணும் இந்த கடுப்புகளுக்குன்னா. இந்த மாதிரி அடுத்தது ஒன்று கிடக்கு, எதுனா பார்த்து தான் தெருவாக எடுக்கணும். இப்போ முத பாடு வச்சோம், இவ்வளோ மீன் விழுந்திருக்கு. என்ன இப்போ ரெண்டாவது பாடு என் தம்பி வைக்க போகிறான், நான் அதில் பாய்ச்சிருவான்.
இந்த மீனப்பா இந்த உலக்குது பாரு என்ன மீன் ரெண்டாவது பாட்டு வைக்க போகிறாங்க பாருங்க ஏசு அங்கே ஆக்கு இருக்கும் பார்த்துப்போம் வீசிட்டாங்க வலைய வீசி இப்போ வலையை இழுத்த உடனேயே மீன் படுவோம் மெதுவாக வந்து சுருக்குறாங்க அண்ணன் வச்சுருக்க வலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து செயின் போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து ஈய குண்டு போட்டிருப்பாங்க வெயிட்டுக்கு பாருங்க மீனை பாருங்க மணல தானே பாயுது பத்தியா நீ அந்த மீனை பார்த்து வீசுவியா நீ என்ன இப்படி வீசுற இந்த மீன் கிடக்கிறத பார்த்து வீசணும் வழக்கில் கிடந்தா வழக்கில் மாட்டிட்டா கண்ணி அண்ணன் வச்சிருக்கணி கொஞ்சம் பெருசு தானே அப்படியே பையை இழுத்துட்டா வா காட்டியிருக்காக்கு இருக்கும் பார்த்து வந்துக்கிட்டு செப்பலியா சரி 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 விட்டுறதா இங்க இருங்க ஆமா இருக்கு எதுக்கு பிடிச்சிக்கோ செப்பலியா மாட்டியிருக்க செப்பலி தான் செப்பலி செப்பலி மாட்டியிருந்தா வேற மீன் என்ன மாட்டி மாட்டியிருக்கான்னு பாரு விட்டுறத நல்லா சுத்தி போடு மாலா வச்சு அப்படியே சுத்தி போடு எடுத்துக்கிட்டு இருக்க சரி 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 இங்கிட்ட ஆக்கு கிடக்கும் பார்த்து வாசப்பது ஆக்கு போறான் இன்னும் எங்கிட்ட பேச முடியாது ஐயா பார்த்து வா கொண்டா சாரியா தட்டுங்க மாமா ஒரு இதுதான் இது தூண்டி பண்டாரி பிடிக்கிறது இது எதுக்கு உங்களுக்கு நீங்க பண்டாரியா பிடிக்க போறீங்க மாமா அதில் கீழே குத்திரும் அச்சியோ அது எடுங்க குத்தாது குத்தாது நீ சும்மா இல்லை நீ வேலையை ம் தட்டுங்க எப்படி இருந்தால் வெயிட்டாக இருந்திருக்கும் தானே சார்
தூர விட்டுரு சிறுசு இல்லை இங்கே சொல்லாலும் அண்ணன் விட்டுருவாப்ல ஓடிட்டு போயிட்டுனா வச்சுட்டோம் பாடு என்ன இப்போ லாஸ்ட்டு பாடு இந்தங்கன்னா வந்துக்கிட்டு இந்த பாலத்துக்கிட்ட வந்து உடஞ்ச பாலத்துக்கிட்ட வந்துக்கிட்டு நாங்கள் இன்னும் ஒரு பாடு வைக்க போகிறோம் இதில் எவ்வளோ மீன் கிடைக்குன்னு தெரியல அதை பார்க்க போகிறேன் போ பார்த்து போ ஐயப்பா பாஞ்சிட்டு பாரு இந்த கண்ணி வந்து பண்ணிச்சுத்தையா இப்ப கிடைச்ச மீன் இவ்வளவுதான் அடுத்தாப்புல வீசிட்டு இருக்காங்க என் தம்பி என்ன இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு பன்னிச்சத்தை தான் வந்துட்டு இருக்கு பன்னிச்சத்தை தான் வருது அதை தூர தூரம் விட்டுருவோம் அதான் வீச போகிறோம் இந்த மீன் தான் கிடச்சிருக்கு கிளம்ப போகிறோம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பாருங்கள் இவ்வளோ மீன் தான் பாட்டுச்சு நாலு பாடு வச்சுருக்கோம் இந்த மீன் தான் கிடச்சிச்சு நம்ம மறுபடி வீசுனா ஒன்றும் கிடையாது இப்போ வந்துக்கிட்டு இந்த இருக்குது இதான் இருக்குது வாங்க